சார், அப்புறம் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சார். ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஒரு சார் ஸோ ரெட் ஜெயிண்ட் அவங்க பேக்கிங், ஸோ அது கூட ப்ரோமோ மட்டும் இப்போ ஷூட் பண்ணியிருக்கேன், வந்துடும் ஒரு 1 மந்தில். அது படங்களுக்கும் மின்மினிக்கு இருக்கிற பிரச்சனை வந்து நாங்கள் எடுத்த களம் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவான களம்னால கொஞ்சம் நிறைய. அப்பா ஒரு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொன்னார், இந்த படம் ஓடலன்னா தமிழ் சினிமாவில் எந்த படம் ஓடும் சார் அப்படின்ற மாதிரி. சார், அப்புறம் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சார். ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஒரு சேலஞ்சான ஃபிலிம் தான், ஒரு பீரியட்ஸை படம். அதுவுமே வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டாப் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு நல்ல ஸ்கேலில் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் சார் அவர் இந்த பாலிடிக்ஸ்க்கெலாம் போய் அதெல்லாம் பண்ணதுனால ஹெல்டப் ஆகி அப்புறம் அந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே அதோட ஷிஃப்டாகி போயிட்டாங்க. பட் ரத்னம் சார் என்னோடய ஃபேவரட் ப்ரொடியூசர், ஏன்னா அவர் இல்லைனா எனக்கு பேன் இண்டியா அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லவே கூடாது. அவர் அந்த டைம்லேயே அப்படி ஒரு விஷுவலுக்கு ரொம்ப செலவு பண்ணுற ஒரு ப்ரொடியூசர். ஸோ அவர் அப்ரோச் பண்ணார். ரீசன் அகெயின் நான் இந்த ப்ரீவியஸ்லாம் பண்ணுறேன், அது ஒரு பீரியட் படம், இதுக்கு நிறைய அதை விஷுவலாக மாற்றணும், இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சார் வருவார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் நெக்ஸ்ட் பண்ண போகிறது. ஃபஸ்ட் டைம் ஒரு ஹிஸ்டாரிக் படம் பண்ணுறேன். கரெக்ட் தான். ஹிஸ்டாரிக் என்னன்னா இப்போ நாங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் பண்ணும்போதே இந்த டெக்னாலஜி வரும்போதே நாங்கள் 2 விஷயம் தான் யோசித்தோம். ஏன்னா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம்ஸுமே வந்து இந்த டெக்னாலஜி வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா ரியலிசம்ன்றது எப்போ இப்போ நமக்கு இப்போ இந்த நடைமுறை டைமில் இருக்கிற விஷயங்களுக்கு இம்மிடியட்டாக ரெஃபரன்ஸ் வேணும். இப்போ நான் ஒரு சிஜியில் க்ரியேட் பண்ணால் நீங்கள் வந்து இது சிஜின்னு சொல்கிற அளவுக்கு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா நீங்கள் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ரெசண்ட் லொக்கேஷன்ஸும் இதையும். ஃபார் எக்ஸாம்பிள் பீரியடும் ஃப்யூச்சருமே உங்களுக்கு வந்து இமீடியட் ரெஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் வரைஞ்சி பார்த்துருப்பாங்களோ, ஸ்கல்ச்சரில் பார்த்துருங்களோ, இமேஜினேஷன்லையோ, கேம்ஸ்லையோ, இல்லாட்டி வேறு ஏதாவது ரெஃபரன்ஸில் இருந்தால் மட்டும்தான் தெரியும். அது ரெஃபரன்ஸும் ரெஃபரன்ஸ் தானே. ஸோ அதனால் இந்த டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக இந்த ஃப்யூச்சருக்கும் பாஸ்ட் ஃபிலிம்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால தான் வந்து அவங்களுமே ரத்னம் சாருமே வந்து இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட் ப்ராஜெக்ட். இது இல்லாமல் ஒரு அதர்வா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறேன். அது ஒரு பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி, ஆகாஷ் டைரக்டர், ஸோ ரெட் ஜெயிண்ட் அவங்க பேக்கிங். ஸோ அது கூட ப்ரோமோ மட்டும் இப்போ ஷூட் பண்ணியிருக்கேன், வந்துடும் ஒரு 1 மந்தில். அதோட ஒரு சின்ன அப்புறம் நீங்கள் ப்ரொடியூசராக வந்த பாயிண்ட் இது ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூசராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு. சி எல்லாருக்குமே இந்த டிஓபிஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிரெக்டர்ஸ் ஆகணுன்றது இருக்கும் எனக்கு. ஃபஸ்ட்லேருந்து இந்த இன்ஸ்டியூட் படிச்சுட்டு நமக்கு ஒரு ஐக்யூ இருக்கும். ஸோ நம்ம வந்து இதோடு நிறுத்திக்கிறோம், நம்ம ட்ரைங் டு ரெஸ்ட்ரிக்ட் ஆர் செல்ஃப் இன் 1 பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், வெறும் சினிமாடகிராஃபி. இவ்வளோ தான் நம்ம என்னதான் கற்றுக்கிட்டாலும் என்ன தான் புதுசு புதுசாக வந்தாலுமே நம்மளோட ஸ்கோப் ஆஃப் லேர்னிங் கம்மியாகிடுதுன்னும் போது ஒரு நாள் டிசைட் பண்ணது தான் நம்ம ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கணும் சினிமாவுக்கு. ஸோ வி ஹவ் டு டூ எவ்ரி திங் இல்லை, அதுக்கான முயற்சி தான். ஸோ அந்த இதில் பண்ணும்போது என்றைக்குமே ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஜென்ரலாகவே வந்து இந்த ஹியூமன் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு குட்டி குட்டியாக ஷெட்டில் டோர்னமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணி பண்ணுவேன். ஸோ எனி ஈவெண்ட் நான் தான் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த பேக்கெண்டில் ஒர்க் பண்ணுறது, அந்த ஹியூமன் ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறது. ப்ரொடியூசர்னால் இட்ஸ் நாட் அபவுட் புட்டிங் மணி. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த ப்ரொடியூசர்ஸ் இப்போ டோட்டலாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சரவணன் சார், ஏபிஎம்லேருந்து இவங்கெல்லாமே அந்த பழைய ப்ரொடியூசர்ஸ்னால் தே நோ ஃபிலிம் மேக்கிங். அவங்களுக்கு எக்ஸாக்டாக சினிமான்றது அவங்க காசு போடுறத தாண்டி எப்போ எதை எடுக்கணும், எப்போ ஆர்கனைஸ் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சு. இப்போ வந்து இப்போ எப்படி ஆகிடுதுன்னா ஒரு ஜென்ரலாக நம்ம ப்ரொடியூசரே மீட் பண்ணுறதே இல்லை, ஒரு கார்ப்பரேட்டில் எங்கேயோ ஒரு ஓனரில் இருப்பார். மற்றபடி இபிஎஸ் இந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்மளை வேலை வாங்குறாங்க. ஏன்னா பட்ஜெட்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு. இப்போ அந்த இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்லாம் காணாமல் போயிட்டாங்க. எனக்கு பெட்ரோல் போடுறதுக்கு காசும் ஃபுட்டுக்கு இதுவும் இருந்தால் ஐ கேன் மேக் ஃபிலிம்ஸ் கரெக்டாக. ஸோ எதுவுமே தேவையில்லை, நடிக்க பசங்க நிறைய பேர் வந்துடுவாங்க, புதுசாக டைரக்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. இப்போ அது அப்படி தானே மோஸ்ட்லி இது. பட் மற்ற படங்களுக்கும் மின்மினிக்கு இருக்கிற பிரச்சனை வந்து நாங்கள் எடுத்த களம் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவான களம்னால கொஞ்சம் நிறைய அமௌண்ட்டு செலவாயிடுச்சு. ஏன்னா எங்களுக்குமே அது ரொம்ப பேஷனாக பண்ணிட்டோம். அதர்வைஸ் இவ்வளோ யோசிக்கவே வேணாம் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கோ அது ரிட்டர்ன் வருமோ இந்த டென்ஷனே எங்களுக்கு இருக்கவே இருக்காது. இது ஒரே ரீசன் வந்து இந்த மாதிரி கேஸ்டிங்க்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டோம், இப்போ இதை எப்படி நம்ம கரெக்டாக ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல். நம்ம ஊரில் என்ன என்ன சக்ஸஸ் என்ன சூப்பராக இருந்தாலுமே போட்ட காசு வந்தால் தான் அதோட சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஜென்ரலாக என்னென்னா இப்போ ஏன் பர்டிகுலராக மின்மினி தான் எடுக்கணும், ஆட்டோ ஷங்கர் தான் எடுக்கணும், அது பூரசம் பேபி தான் எடுக்கணும்னா
போர்ஸ் பிபி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை அவங்க சொல்லும்போது ஏழை கதை தான் எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க சொன்னாங்க. எனக்கு கதை சொன்னால் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை வந்து நாங்கள் வேறு வேறு ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு நிறைய பேருக்கு நரேட் பண்ணலாம் ட்ரை பண்ணி அது சில வாட்டி அது செட் ஆகும் சில வாட்டி செட் ஆகாமல் போயிட்டே இருந்துச்சு. அப்போ சின்ன ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எதிர்பார்த்தா தானே நமக்கு படம் பண்ணுறதுக்கு, ஏன் வந்து நம்ம நம்மளே ஒரு படம் எடுக்கக்கூடாது, குட்டி பசங்களை வச்சு எடுக்கலாம்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்பான்டேனியஸாக எடுத்தது தான் போரசம் பிபி. ஸோ அதுக்கப்புறமும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு வரும். இப்போ அந்த ப்ராஜெக்ட் வயபிளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹீரோ இருக்காரு கதை நல்லாயிருக்கு அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அதை சொல்லிவிடுவேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கோ தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ்க்கோ அதை புஷ் பண்ணிவிடுவேன். இது ஒரு ரிஸ்க் இல்லை, எல்லாமே வயபிளாக இருக்குது அப்படின்னா. ஆட்டோ சங்கர் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்கி ப்ராஜெக்ட் அது. நீங்கள் ஒரு பயணியர் அந்த ப்ரூட்டல் வெப்சீரிஸ். ஆமாம், ஏன்னா அந்த டைமில் இப்போ இல்லை, இப்போ எல்லாருமே வெப்சீரிஸ் தெரியும், ப்ரீ கோவிட் அது யாருக்கும் தெரியாது. எனக்கு வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம் வந்து செவன். ஓகே சார். ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு வெப் கண்டென்ட் ஒன்று பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணால் நம்ம ஊரில் இருக்கிற கொடுமையான ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் டிசைட் பண்ணோம். அப்படின்னு போது இந்த இதை யாருமே படத்தில் கூட அங்கங்கே சொல்லியிருப்பாங்க தவிர இந்த அந்த ஆட்டோசங்கன்ற கேரக்டர் யாருமே எலாபரேட் பண்ணல. இதை சேலஞ்சாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவங்க ஃபேமிலியை போய் மீட் பண்ணுறது, ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் அந்த அவங்க அவங்க பிரதர் பரோலில் இருந்தாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட. ஆமாம், அவர் அவர் மணி சார்ன்றவர் தான் எழுதினார். ஸோ அவர் வந்து அந்த காலகட்டத்தை ரங்கா யங் யங் பாய், அவன் மேக்கிங் அவங்கலாம் பார்த்துக்கிட்டா எழுதுனது வந்து அந்த ஏஜ் குரூப், அந்த அந்த எயிட்டிஸில் அவர் யூத்தாக இருந்திருப்பார்ல, இந்த நியூஸ்லாம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒருத்தரை வச்சு தான் அதை எழுதி. ஸோ அதில் வந்து திருப்பி சேலஞ்ச் அது, இதை இவ்வளோ ப்ரூட்டலாக எடுக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை வரும் எல்லாமே தெரிஞ்சு நமக்கு தெரியும். ஒரே ஒரு அட்வான்டேஜ், சென்சார் இல்லை, இதை நம்ம தைரியமாக எடுக்கலாம், இது ஒரு புது மீடியம், இதை நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். ஸோ எது எது ரிஸ்க் இருக்குது இல்லைன்றது தான். இந்த மாதிரி இப்போது ஒரு எயிட் இயர்ஸ் வெயிட் பண்ணுற படத்தை வந்து வேறு யாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, இது நம்ம பண்ணுறோம். இது பண்ணணுன்றது கிடையாது, சம்திங் ஷுட் ஸ்ட்ரைக் மீ, இது இன்னொருத்தங்களுக்கு பண்ண முடியாது, இது நம்ம தான் பண்ணணும்னா இறங்கி உள்ள சப்போர்ட் பண்ணி பண்ணலான்றது தான் ஐடியா. அவ்வளோதானன்றதை சொல்கிறேன். நிறைய பேர் இருக்காங்களே சார், நமக்கு எப்படியும் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ணலாம்னு சொல்ல வரவங்க இருப்பாங்க, டீம் தானே நமக்கு, இவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது, 20 இயர்ஸாக இருக்கும், இவ்வளோ பேர் நமக்கு தெரியும், மேக்ஸிமம் புஷ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புஜ்ஜி சார்னு ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து இந்த ரேசுகுரம் ப்ரொடியூசர் எனக்கு. ஸோ அவர் கதைகள் அமைச்சிக்கிட்டு இருப்பார், நான் அவருக்கு கதை அமைச்சிக்கிட்டே இருப்பேன், யாராவது கதை சொன்னாங்கன்னா அங்கே போய் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ் போய்கிட்டே தான் இருக்கும். எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படின்னும் போது அதை நம்ம பண்ணணுன்றது தான். எனக்கு இப்போ ரீசெண்டாக ஏன் அடுத்தது ஒன்றும் பண்ணல அப்படின்னா, எனக்கு நிறைய டைம் நான் இதில் இப்போ ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அதை இன்னும் கரெக்டான அதை ஒரு சேனல் ஆக்கணும்னு, இன்னொரு 1-2 இயர்ஸில் அது சேனலைஸ் ஆகிடும், திருப்பி நம்ம அப்போ இன்னும் கதைகள் கேட்டு இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலான்றது தான் ஐடியா. சார் அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்த உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சினிமாட்டோகிராஃபியில் எப்படி என்ன படம் சார் ரீசெண்டாக பார்த்து? ரீசெண்ட் தும்பாத்னு ஒரு ஃபிலிம் ஐடியா இருக்கா உங்களுக்கு? தும்பாத் ஹிந்தி படம், ஒரு மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல். அந்த அந்த டிஓபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ஐதர்லாம் பண்ணியிருக்காரு, பங்கஜ் கபூர் அப்படின்னு. நம்ம கிரீஷோடது வந்து ஜல்லிக்கட்டுன்னு ஒரு ஜல்லிக்கட்டு, அது வந்து மிரண்டு போயிட்டோம், இப்படியெல்லாம் சினிமாட்டோகிராஃபி பண்ண முடியுன்றது வந்து எனக்கு சேலஞ்ச் சினிமாட்டோகிராஃபியா. சார் அப்புறம் இந்த படத்தை டென் கொட்டா தான் ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணுறோம். ஆமாம், அதை பற்றி இல்லைங்க. ஆமாம் சார், இது பேசிக்லி நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி இது அந்த ஓடிடி போகணுமா தியேட்டருக்கு போகணுமா இந்த மாதிரி நிறைய டைலமெல்லாம் இருந்தது. ஜென்ரலி ஒரு எப்பவுமே ஃபஸ்ட்டு இந்த ஃபாரின் ரைட்ஸ் விற்க ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி ஒருத்தரை தான் அறிமுகப்படுத்தி நான் அவருக்கு இந்த படத்தை அமிச்சேனான் பாருங்கன்னு சொல்லிட்டு, அவர் பார்த்துட்டு இமீடியட்டாக அவர் வந்து ஒரு எண்ட் யூசர் மாதிரி ரியாக்ட் பண்ணார், ஈ லைக் த ஃபிலிம் வெரி மச். அவர் வந்து சார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார், ரெண்டு இடத்துல நான் ஜோல் டைட்டன் சார், ஃபர்ஸ்ட் ஆஃபில் ஒரு போர்ஷனும் அந்த கிளைமேக்ஸுமே வந்து என்ன. ஸோ அப்போ ஒரு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொன்னார், இந்த படம் ஓடலைன்னா தமிழ் சினிமாவில் எந்த படம் ஓடும் சார் அப்படின்ற மாதிரி வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட்டு. அப்போ ஒன்லி அவருக்கு அந்த நான் உடனே கொடுத்து பேசிட்டோம், நீங்கள் எடுத்துக்கோங்க சார், நீங்கள் இந்த ஃபாரின்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டு நாள் கழித்து அவரே காண்டாக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். இல்லை சார் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் சொன்னல அந்த ஆகாஷ் படம்லாம் பண்ணுறாங்க, ரெட் ஜாயிண்ட்டோட பேசிக்கிட்டு இருக்கோம் சார், அவங்க அஃப்கோர்ஸ் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, நான் ஐ நீட் டு இன்வெஸ்ட் சார், நான் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் ஃபண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போது, இல்லை இல்லை நீங்கள் அவங்களுக்கு சைன் பண்ணலாம் சொல்லுங்கள், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அந்த இந்த ஒரு ஃபாரினுக்கு இது கண்டிப்பாக போகணும் எனக்கு தெரியும் சார், அந்த ஃபண்டை வந்து நம்ம இதில் அப்படியே பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு நானுமே உள்ளே வந்துடுறேன், ஸோ வில் டூ, நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு அன்னிலிருந்து நான் அந்த நான் ஒரு நடுவில் ஒரு 2 மாதம் இந்த மலையாளம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி டைம் எடுத்துக்கிட்டேன், இல்லாட்டி அவர் அப்போவே ரெடி ஆகிட்டார், இன்னொரு 4 மந்த்ஸ்க்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டார். நான் டைம் எடுத்துக்கிட்டு சரி அவரே தான் இந்த டேட்டை எனக்கு சொன்னார், இந்த டேட்டில் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி அவர் வெரி சப்போர்ட்டிவ்.
ஸோ எனக்குமே அவ்வளோ ஐடியா இல்லை இந்த நமக்கு இந்த இந்த யூஎஸில் அவரோட இந்த 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 ஆப்போட இம்பார்ட்டன்ஸு இதெல்லாமே நான் இப்போ இந்த 2 மந்த்ஸாக பார்க்கும்போது யூ கைஸ் டூயிங் எ பிக் ஜாப். ஒரு ஒரு சினிமாவை இன்னொரு கல்ச்சருக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது. அண்ட் மேபி இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா இல் பி பிகம் ஒன் நம் நம்ம தமிழுமே ஒரு ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டராக வர்றதுக்கான விஷயங்கள். பிகாஸ் இ ஹேஸ் அ ஐடியா சென்ஸ் ஓகே கொஞ்சம் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் ஒரு மாதிரி தாட்ஃபுல் ப்ராசஸில் படங்கள்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கிறதுனால ஐ திங்க் இட் இல் பி குட் ஃபார் ஹிம். ஸோ நல்ல அவருக்கும் எனக்குமே ஒரு நல்ல விஷயம். ஸோ அஃப்கோர்ஸ் சக்ஸஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வி கேன் டூ மச் மோர் கொலாபரேஷன்ஸ். So I'm just looking forward for it. Okay. Sir, In the interview, you said last time, how many films are you talking about? ஒரு டெஃபினட்டாக வந்து நம்ம மற்ற யாராக இருந்தாலும் சரி இந்த இண்டஸ்ட்ரியை விட தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து புதுசாக சொன்னால் ஒர்க் ஆகும். இதில் புதுசாக விஷயங்கள் இருக்குது. பேசிக் தைரியம் வந்து சில்லுக்கருப்பட்டி ஃபேன்ஸ் இதை வந்து பார்த்துருவாங்க அப்படின்றது தான். அவங்க பார்த்தாலே நாங்கள் சேஃப், எங்களுக்கு வந்து அந்த நாங்கள் செலவு பண்ண காசு எங்களுக்கு வந்துடும். அதுக்கும் மீறி ஒரு இமாலயாஸ் இதை யாரும் ஒரு இவ்வளோ தூரம் ஸ்க்ரீனில் சொன்னதில்லை. இதை எல்லாருமே இன்ஸ்பயர் பண்ணும். ஸோ அந்த இந்த இதாக தான் திஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் ஐ திங்க். மற்ற படங்களை விட கொஞ்சம் அதிகமான ஃபேக்டர்ஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டரில் நீங்கள் டெஃபினட்டாக ரிக்ரெட் ஆகவே ஆகாது. யூ வில் பி என்ஜாயிங் த ஃபிலிம். கண்டிப்பாக சார், மின்மினி பெரிய வெற்றி அடைய தென்கொண்டு. தேங்க்யூ.